அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது உங்களது அனைத்து பணை தேவைகளையும் பூர்த்தி செய்து பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை உருவாக்கும் ஒரு அற்புத மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம் ஒர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டைட்டிலில் கொடுத்துருக்கிற மாதிரியே இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் குபேரன் அளவுக்கு ஒரு செல்வந்தர் ஆகலாம், அதில் எந்த ஐயமும் கிடையாது. நிறையா பதிவில் நான் பார்த்துருக்கேன், நான் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சித்தி பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நான் இது வரைக்குமே எந்த மந்திரம் சொன்னாலுமே நான் சித்தி பண்ணி எனக்கு மன திருப்தி இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்படி இல்லையா நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன், சரிங்களா? அப்படின்னு பார்த்தா இந்த மந்திரங்கள் அனைத்தையுமே நம்ம சித்தர்கள் நமக்கு சொன்னது தான். சித்தர்கள் மூலமாக தான் நம்ம அந்த வழியாக தான் நமக்கு வருது. சித்தர்கள் எல்லாருமே குபேரர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அதுக்கு என்ன மந்திரம் சொன்னால் அவங்களுக்கு அது பூர்த்தியாகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதுபோல் தான் இப்போது நான் சித்தி பண்ணி வச்சுருக்க மந்திரத்தை எனக்கு என்ன தேவையோ அதுக்கான மந்திரத்தை சொல்லி நான் அதுக்கு அதை வந்து நான் பூர்த்தி பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஒரு அளவுக்கு மீறி எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோன்னா அதனால் தயவு செஞ்சு நம்மளுக்கு எந்த மந்திரம் சொன்னாலும் நீங்கள் அதை சித்தி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அதை ஃபஸ்ட் அந்த க்வெஸ்சன் கேட்காத விட்டுருங்க. அப்புறம் நம்ம இந்த பதிவுக்குள்ளே போயிடலாம். இந்த பதிவு வந்து யார் யாருக்கெலாம் பயன்படும் அப்படின்ட்டுனா அன்றாட செலவுக்கே கஷ்டப்படுறவங்க அவங்கலேருந்து ஒரு மிடில் கிளாஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, அப்புறம் பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கவங்க, அதிக கடன் சுமை உள்ளவங்க அப்படின்ட்டு அந்த பண பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ எல்லாருக்குமே இந்த மந்திரமானது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கைமேல் பலன் தரும் ஒரு மந்திரம். நெருக்கி ஒரு 18 நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு கண்ணால் நீங்கள் பலனை பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பலன் தரும் ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்கிறதும் ரொம்ப எளிமையானது. இந்த மந்திரத்திற்கு வந்து மந்திர சாபனவர்த்தி, உடல் சாபனவர்த்தி, உடல் கட்டு, திசை கட்டுன்னு எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மந்திரம் சொல்லலாம், அந்தளவுக்கு எளிமையானது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சரிங்களா, அது வந்து வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அன்னைக்கு தொடங்கி அடுத்த 18 தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்கன்னா 18 உள்ளாகவே நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம். அதாவது வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு சுத்த பத்தமாக உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது ஒரு தனிமையான இடத்துலையோ, ஆனால் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்தமாரி இடத்துல வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எதுக்க நெய் விளக்கு, அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஒன்று ஏற்றிக்கோங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும், ஆனால் அதில் வந்து 2 இருக்கணும், 1 மட்டும் இருக்கக்கூடாது. 2 போட்ட நெய் விளக்கம் நல்லெண்ணெய் விளக்கு அதை ஏற்றிக்கிட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்துட்டு முதல்ல எப்போவுமே விநாயகரை மனசில் நினச்சிக்கோங்க. அவரோட மந்திரத்தை ஒரு 18 சொல்லிக்கோங்க. அடுத்து உங்கள் குலதெய்வத்தோட மந்திரத்தை ஒரு 18 சொல்லிவிட்டு இப்போ நான் கொடுத்துள்ள இந்த மந்திரத்தை 108 ஒரு வீதம் மன தூய்மையுடனும் பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் சொல்லுங்கள். உங்களோட பண கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகணும், என்னோடய வறுமை நீங்கணும், என்னோடய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 18 சொல்லிக்கிட்டே வாங்க. உங்களுடைய தரித்திரம் நீங்கி தேவையான அளவு பணப்புழக்கம் உண்டாகும் என்பது 100% உறுதி. இந்த பூஜைக்குரிய மந்திரம் ஓம் நமோ சபரி தேவியை மம தரித்திரம் சிந்தைய சிந்தைய சீக்கிரம் தன காமம் குரு குரு ஸ்வாக. இந்த மந்திரம் தான். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயம்.